أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் மிக வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு மார்க்கம் உலகத்தில் 700 கோடி மக்கள் என்றால் அதில் 200 கோடி மக்கள் தூய இஸ்லாத்தை பின்பற்றுகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய தலைவராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டிருக்கின்றார்கள் இன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது தங்களுடைய காழ்ப்புணர்ச்சியையும் கசப்புணர்ச்சியையும் வெளிப்படுத்துவதற்கு ஏதாவது வாசல் திறந்திருக்கிறதா என்று பார்க்கின்றார்கள் எந்த வாசலுமே திறந்திருக்கவில்லை எல்லா வாசலும் பக்காவாக மூடப்பட்டிருக்கின்றது சரியான முறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றது இதில் எந்த விதமான குறையோ கோளாரோ கிடையாது இதுதான் ஒரு மனிதன் உலகத்திற்கு வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வழி என்பதை இந்த மார்க்கம் அது தானே பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கின்றது இதை தாங்க முடியாதவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒழுக்க விஷயத்திற்கு வருகின்றார்கள் அவர்கள் பல மனைவியரை மணந்திருக்கின்றார்கள் என்பதை எடுத்துக்கொண்டு அதில் குற்றம் காணுகின்றார்கள் அதில் குறை காணுகின்றார்கள் ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் எப்படி நிலைமை இருந்தது என்று தெரிந்து கொண்டால் இவர்கள் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளை சுமத்த மாட்டார்கள் இவர்கள் குற்றச்சாட்டை சுமத்துவதற்குண்டான அடிப்படை காரணமே நான் குறிப்பிட்டது போன்று காழ்ப்புணர்ச்சி தான் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை தடுத்துவிட வேண்டும் இதற்கு ஒரு அணை போட்டு விட வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காகவும் குறியீடாகவும் இருக்கின்றது அதில் அவர்கள் வெல்ல முடியவில்லை அதனால் முஸ்லிம்கள் மீது ஒரு அபாண்டத்தை சுமத்துகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை மையப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சமூக சூழல் எப்படி இருந்தது என்று பார்த்தோம் என்றால் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறப்படுகின்றார்கள் அவர்களுடைய திருமணங்கள் எப்படி அமைந்திருந்தன என்று பார்க்கின்ற பொழுது நான்கு விதமாக அமைந்திருந்தன ஒன்று இன்றைக்கு நாம் திருமணம் முடிக்கின்றோம் அல்லவா ஒருவர் தன்னுடைய மகளை அல்லது தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்ணை ஒரு மாப்பிள்ளைக்கு மனம் பேசி முடிப்பது இந்த முறை இதுதான் இஸ்லாம் அனுமதித்திருக்கக்கூடிய முறை இன்னும் சில முறைகளை அவர்கள் கடைபிடித்தார்கள் அது என்ன முறை என்றால் ஒருவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்வார் மாதவிளக்கு நின்ற உடனே நீ இன்னாரிடத்தில் போய் விட்டு வா என்று சொல்லி அனுப்புவார் ஒரு வெட்கங்கெட்ட வாழ்க்கை அப்படி சொல்லி அனுப்பி அந்த பெண்ணும் அது போன்று ஒருவனிடத்தில் செல்வாள் படுக்கையை பகிர்ந்து கொள்வாள் அப்படி பகிர்ந்துவிட்டு வருவாள் அவள் கருவை சுமந்திருக்கிறாள் என்று தெரிந்தால் அதற்கு பின்னால் இந்த புருஷன் அந்த பெண்ணை தீண்ட மாட்டான் குழந்தையை பெற்றிருக்கின்ற வரை அதற்கு பின்னால் விரும்பினால் அவளோடு சேர்ந்து வாழ்வான் இது ஒரு மானக்கேடான வாழ்க்கை முறை இதை ஏன் அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள் என்றால் தங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகள் ஒரு பிரபல்யம் ஒரு துணிச்சல்காரன் ஒரு அறிவாளன் ஒரு ஆற்றல் மிக்கவன் ஒரு வீரன் குலப்பெருமை மிக்கவன் இந்த மாதிரி இந்த சந்ததிக்கும் அந்த பெயர் கிடைக்க வேண்டும் புகழ் கிடைக்க வேண்டும் இதுதான் இந்த திருமணத்தினுடைய இந்த தாம்பத்தியத்தினுடைய நோக்கம் இப்படி ஒரு திருமணம் இருந்தது மூன்றாவதாக 10 பேருக்கு குறைவாக ஒரு குழுவினர் ஒரு பெண்ணிடத்தில் வந்து சேர்வார்கள் 10 பேருமே நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் பாலியலில் ஈடுபடுவார்கள்
கொஞ்ச காலம் கழிக்கும் குழந்தை பெற்றெடுப்பாள், அத்தனை பேருக்குமே அவள் அழைப்பு விடுப்பாள், அத்தனை பேர்களுமே வருவார்கள். அவளே ஒருவரை இந்த குழந்தைக்கு நீதான் தந்தை என்று சொல்வாள், அவனும் ஒப்புக்கொண்டு விடுவான். இது மூன்றாவது முறை. நான்காவது முறை ஒன்று இருக்கின்றது, அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோமே சிவப்பு விளக்கு என்று. அது மாதிரி தங்களுடைய வீடுகளிலேயே பெண்கள் கொடிகளை கட்டி வைத்திருப்பார்கள், அவரிடத்தில் ஆடவர்கள் வருவார்கள், அனுபவிப்பார்கள். அப்படி அனுபவித்து முடித்த பிறகு இவள் அத்தனை பேரையும் அழைப்பாள். அழைத்துவிட்டு குழந்தையினுடைய தகப்பன் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு இன்றைக்கு டிஎன்ஏ என்ற ஒரு டெஸ்ட் இருக்கின்றது, மரபணு சோதனை. இது போன்ற அன்றைக்கு அவர்கள் ஒரு சோதனை, முகச்சாயலை வைத்து முகக்குறியை வைத்து அடையாளம் காணக்கூடிய நிபுணர்களை அழைப்பார்கள். அந்த நிபுணர் சொல்வான், இந்த குழந்தை உனக்குத்தான் பிறந்திருக்கிறது என்று தலையில் கட்டுவான், அவனும் சுமந்து கொண்டு போய்விடுவான். உண்மையான ஹலாலான திருமணத்தை தவிர்த்து மீது எல்லாமே ஆபாசமானது. ஆனால் சந்ததிகளை அழிக்கக்கூடிய அந்த வேலையை அவர்கள் செய்யவில்லை. இதுதான் அதில் நடந்தது. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் இந்த இறை தூதர் தன்னை திருத்தூதர் என்று அறிமுகப்படுத்துகின்றார். அப்படி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இவரிடத்தில் இந்த ஒழுங்கீனம், இந்த ஒழுக்கக்கேடு, ஒழுக்க வீழ்ச்சி இருந்திருக்குமே ஆனால் அந்த வாசலில் உள்ளே நுழைந்து அவரை எளிதாக தட்டிவிட்டு போயிருப்பார்கள். அவர்கள் வாழ்ந்த சமுதாயம் பல பெண்களை திருமணம் முடிப்பதற்கு பலதார மனத்தை அனுமதித்திருந்தது, அதை ஆதரித்திருந்தது. அப்படி இருந்தும் அவர்கள் வேலி தாண்டிய வெள்ளாடாக பிறன்மனையிடத்திலும் அடுத்தவர்களிடத்திலையும் பாய்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய பாலியல் வெறியை தணித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த இறை தூதர் அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்க்கவில்லை. ஐயத்துக்கு அப்பாற்பட்ட அப்பொழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை இவர் வாழ்ந்தார். இவரை இந்த திருக்குர்ஆன் அவர் தனக்கு வந்திருக்கின்றது, வகி வந்திருக்கின்றது, இறை தொடர்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? காலு யா ஐயுஹல்லதி நுஸ்ஸில அலைஹி திக்ர், வேதம் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவரே, இன்னக்கல மஜினோன், நீர் உறுதியாக ஒரு பைத்தியக்காரர் தான், பைத்தியம் என்று பட்டம் சூட்டினார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்தியக்காரர் இல்லை என்று. மன முரண்டாக வேண்டுமென்றே திட்டமிட்டே இப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை சூட்டினார்கள். வாஜிபோ அஞ்சாகும் முன்திரு மின்கும், அவர்களிடத்திலிருந்தே ஒரு இறை தூதர் வந்தது அவர்களுக்கு ஆச்சரியம் அளித்தது. காலல் காஃபிரூன, அந்த இறைமறுப்பாளர்கள் சொன்னார்கள், ஹாதா சாஹிருன் கத்தாப், இவர் பொய்யர். காதிப் என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது, அதை விட்டுவிட்டு கத்தாப், கதாப் என்றால் அது மிக அதிகம் 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 பொய் சொல்லக்கூடியவர். ஆனால் அவர்களுக்கு தெரியும் இது மாதிரியான பொய் என்ற அந்த புற்றுநோய்க்கு ஆளானவர் கிடையாது என்பது அவர்களுக்கு முழுமையாக தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார்கள், இந்த வகையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த குர்ஆனை புறக்கணிக்க வேண்டும், ஏகத்துவ கொள்கையை மறுக்க வேண்டும் என்பதற்காகவே இதுதான் நடந்தது. அவர்கள் சொல்கின்றார்கள், எக்கோலூன தாரிக்கும் ஆலிகத்தினால் ஷாயிரின் மஜ்னூன், எழுத படிக்க தெரியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் ஷாயிர் என்று சொன்னார்கள். அது கூட எதிரை முனையாக அமைந்திருக்கின்றது. ஷாயிர் என்றார்கள், ஷாயிர் என்றார்கள், மஜ்னூன் என்றார்கள். அடுத்து இன்னொன்றும் சொன்னார்கள், இது எக்கோலு லாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுலன் மசூரா, சூனியம் வைக்கப்பட்டவரை தான் நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள் என்று இந்த அநியாயக்காரர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகத்தை, தடித்தனமான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகின்றார்கள். அவர்களுக்கு அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சூனியம் வைக்கக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள், சூனியம் வைக்கப்பட்டவர் என்றும் சொன்னார்கள். சாகிர் மசூர், ஷாயிர் கவிஞர் என்று சொன்னார்கள், குறிகாரர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபதக்கிர் ஃபமா அந்த பிநிஅமதி ரப்பிக பிகாஹினின் வலா மஜ்னூன், இந்த இறை செய்தியை நீ தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய இறைவனுடைய அருட்குடையின் மீது ஆணையாக நீங்கள் குறிகாரரும் கிடையாது, பைத்தியக்காரரும் கிடையாது, ஜோதிடக்காரரும் கிடையாது, சூனியக்காரரும் கிடையாது. ஒலாம்பி கௌலி காஹினின் கலீலம்மா ததக்கருன், இந்த குர்ஆன் ஒரு குறிகாரருடைய சொல் கிடையாது என்று அல்லாஹ்வே மறுப்பளித்திருக்கின்றான். இதையும் தாண்டி அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டையும் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் இதற்கு எல்லாமே சேர்த்து ஒரு பதில முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல வைக்கிறான். குல் லவ் ஷா அல்லாஹு மா தலவுத்துஹு அலைக்கும், அல்லாஹ் நாடியிருந்தால் நான் இந்த வேத வசனங்களை உங்களிடத்தில் ஓதி காட்டியிருக்க மாட்டேன். உலா அதுரா கும்பிகி, இறைவன் உங்களுக்கு இதை தெரிவித்து கொடுத்திருக்கவும் மாட்டான்.
எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஃபகத் லபித்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி, இதற்கு முன்னால் உங்களோடு நான் ஒட்டி உறவாடி வாழ்ந்திருக்கின்றேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். அஃபலா தாக்கீரு, நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? ஒட்டுமொத்த அந்த வாழ்க்கையை, இறை செய்தி வருவதற்கு முன்னால், தூது செய்தி வருவதற்கு முன்னால், நபியாக அவர்கள் நியமிக்கப்படுவதற்கு முன்னால், ரசூலாக அவர்கள் ஆக்கப்படுவதற்கு முன்னால், ஒட்டுமொத்த அந்த வாழ்க்கையும் அப்படியே தூக்கி போட சொல்கின்றான், தூக்கி போடுகின்றார்கள். குண்டூசிகள் எழுவதற்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒழுக்க சீலராக, உத்தமராக, மாண்பாளராக வாழ்ந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த குறையை சொல்லியிருக்கணும். சொன்னாங்களா? கிடையாது. அந்த சமூகம் விபச்சாரத்தில் வீழ்ந்து கிடந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த இறை தூதர் மீது இது மாதிரியான ஒரு களங்கத்தையோ ஒரு குற்றச்சாட்டையோ அவர்கள் சொல்லவில்லை, சுமத்தவில்லை. இப்போது சுமத்துகின்றார்கள் என்றால் பலவிதமான குற்றச்சாட்டுகள். இஸ்லாம் பயங்கரவாதம், இஸ்லாம் ஒரு தீவிரவாதம், இதைத்தான் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் மக்களிடத்தில் ஈடுபடவில்லை. அப்போ அதனால் அவர்கள் இறை தூதர் மீது இப்படிப்பட்ட இந்த வாசலில் வந்து நுழைந்தால், அந்த காலத்தில் அந்த சமூகம் அங்கீகரித்திருந்தது, குர்ஆன் அனுமதித்திருந்தது. இறை தூதருடைய வாழ்க்கை குர்ஆன் தான், சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அவர்கள். இதை தாண்டி அவர்கள் சுய வாழ்க்கையை, சொந்த வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை. அப்படிப்பட்டவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினார்கள். அதிலையும் இப்போது சொன்னார்களே சந்ததியேற்றவர்கள் என்று, இந்த குற்றச்சாட்டையும் சொன்னார்கள். இன்ன ஆத்தேனா கல் கௌசர், உங்களுக்கு கௌசர் என்ற ஓடையை கொடுத்திருக்கின்றோம். ஃபசல்லி ரப்பிக்க, உன்னுடைய இறைவனை நீங்கள் தொழுவுங்கள். வன்னஹர், அவனுக்காக வேண்டியே நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். இன்ன ஷானியக்க உவல்லபுத்தர், உங்களோடு பகமை பாராட்டி கொண்டிருக்கின்றானே அவன்தான் சந்ததியற்றவன். யார் சந்ததியற்றவங்க? சந்ததி என்பது எதற்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாதியற்று போகக்கூடியவர்கள், அனாதியாக நிற்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இவர்களை பின்பற்றி கோடான கோடி மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு போர்க்களத்தில் ஒருவர் சொல்கின்றார், இலக்கியமாக சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த செய்தியை ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. இன்னல் ஜன்னத்தை தகத்த உலாலி சுயூப், வாள்களுடைய நிழல்களில்தான் சோனம். நீங்க இதை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து கேட்டீர்களா என்று கேட்கின்றார். உள்ளே போகின்றார், களமாடுகின்றார், தன்னுடைய உயிரையே அர்ப்பணிக்கின்றார். அத மாதிரி இதுவரைக்கும் இந்த மனிதருடைய சொல்லுக்கு தாக்கம் இருக்கின்றது, இவருடைய சொல்லுக்கு மரியாதை இருக்கின்றது. இவருடைய சொல்லுக்காக வேண்டி தங்களுடைய உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய கூட்டம் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றது, இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் உலகத்தில் இந்த மனிதருக்கு என்று தனி சிறப்பு என்று சிறப்பு பார்வையை பார்த்தோம் என்றால், அவங்க சொன்னாங்க, நான் சொல்லாததை சொன்னதாக சொல்லாதீர்கள், அப்படி சொன்னால் மன் கதபா அலைய முத்தாமிதன் மகாதகுமன்னார், திட்டமிட்டு என் மீது நான் சொல்லாததை சொன்னால். ஏனென்றால் இது மாதிரியாக உயிரை அர்ப்பணிப்பதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்கின்றது. இது சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல, இறை தூதர். இவருடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதை, இவருடைய வார்த்தையை சொல்வதனால் இன்றைக்கு தாங்க நாங்கள் பார்க்கிறோம். பிறப்பு சான்றிதழ் நம்முடைய தகப்பனாருக்கு கிடையாது. இப்போதுதான் அதிலேயும் நம் இந்த காலத்தில் வாழக்கூடியவர்களோட மூத்த மக்களுக்கு கிடையாது. பிறப்பு என்பதை அன்றைக்கு பதிவு செய்து வைத்தார்கள், அதிகம் இல்லாவிட்டாலும். ஏன்? இந்த மனிதருடைய சொல்லை எடுத்து சொன்னதனால, இவர் ஒரு அந்த சங்கிலி தொடரில் உள்ளே நுழைந்ததனால், அவர் பிறப்பு எப்போது, பிறப்பு இல்லை என்றால் அவர் இறப்பு எப்போது என்று லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களுடைய அறிவிப்புகள் வரலாறுகளாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன என்றால், இந்த மனிதருக்காக வேண்டித்தான். சாதாரணமான ஒரு மனிதர் கிடையாது. இப்படி சொன்ன உடனே கடவுளுடைய நிலைக்கு கொண்டு போயிடக்கூடாது, இறை தூதர் என்ற அந்த அவருக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு. அந்த மனிதர் இது மாதிரியான விமர்சனத்திற்கு இன்றைக்கு உள்ளாகின்றார் என்றால், இதனால் அவருடைய புகழை சாய்த்து விட முடியாது, மாய்த்து விட முடியாது, ஓய்த்து விட முடியாது, ஒழித்து கட்டிவிட முடியாது. ஒரஃபாயினால் அக்கதுக்கிற, உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி இருக்கின்றோம், உயர்த்தி வைத்திருக்கின்றான் ரப்புல் ஆலமீன். அதனால தான் நம்முடைய ஜமாத்து ஒரு சில பிரச்சனைகள், மனவேதனைகள், கொந்தளிப்புகள், கொதிப்புகள்,
இதெல்லாம் ஏற்பட்ட பிறகு இந்த ஜமாத் குர்ஆனில் ஒரு வசனம் உமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன் நபியே உம்மை அகிலத்தாருக்கு ஒரு அருக்குடையாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று சொல்கின்றான். அகிலத்தாருக்கு ஒரு அருக்குடை அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழ் அந்த இறை தூதர் வாழ்ந்த வாழ்க்கை அவர்கள் எப்படி அருக்குடையாக இருக்கின்றார்கள் என்பதை தமிழகத்தில் சொல்றதுக்கும் தமிழகம் தாண்டி பிற மாநிலங்களில் சொல்றதற்கும் வளைகுடா நாடுகளில் இந்த தௌஹீத் ஜமாத் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ இதனுடைய கொள்கைவாதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அந்த இடத்திலெல்லாம் இந்த இறை தூதருடைய தூய்மையான அப்பளுக்கு அப்பாற்பட்ட தூய்மையான ஒரு வாழ்க்கையை எடுத்து சொல்லுதல் என்ற ஒரு பிரச்சார யுக்தியை கையில் எடுத்திருக்கின்றது. இந்த இறை தூதர் தூய்மையானவர். இவங்க ஒழுக்க விஷயத்தில் தானே வர்றாங்க உலகத்தில். நீங்கள் பார்க்க முடியுமா? ஒருவர் சொல்கின்றார், ஒரு முதலமைச்சர் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் இவருடைய படத்தை பாருங்கள் என்று சொல்கின்றார். போட்டு விட்டான். அல்லாஹு அக்பர். கடந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றதா? உள்ளே போக முடியல, அந்த புத்தகத்தை திறக்கவே முடியல, அப்படி ஆபாசமானது. அந்த மாதிரியான ஒரு யோக்கியதை இன்றைக்கு உலக தலைவர்களுக்கு எவர்களுக்கும் இருக்கின்றதா? பல்லிகு அன்னி உலவ ஆயா, ஒரு துணுக்கு செய்தியாக இருந்தாலும் சரி, துண்டு செய்தியாக இருந்தாலும் தூக்கி அப்படியே தந்து விடுகின்றேன். அம்பலத்தில் ஒரு வாழ்க்கை, அந்தரங்கத்தில் ஒரு வாழ்க்கை, வெளிச்சத்தில் ஒரு வாழ்க்கை, இருட்டில் ஒரு வாழ்க்கை கிடையாது. நாட்டில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை கிடையாது. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், மா மஸ்ஸத் யது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத இம்ராத்தின் தத். ஆன்மீகத்தின் பெயரால், அரசியலின் பெயரால், ஆட்சியின் பெயரால் இன்றைக்கு இதை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு எத்தனையோ கயவர்கள், கல்லர்கள் பெண்களுடைய கற்புகளை சூறையாடிய வரலாறு நம்ம பார்க்கிறோம். இந்த மனிதர் அவங்கள பத்தி சொல்றாங்க, இந்த இறை தூதருடைய கை எந்த அந்நிய பெண்ணுடைய கையின் மீதும் பட்டது கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை, தூய்மையான ஒரு வாழ்க்கை. இந்த மனிதருடைய வாழ்க்கைய உலகத்திற்கு நாம எடுத்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அவர் அகிலத்திற்கு ஒரு அருக்குடை. அருக்குடை என்றால் அதற்கு ஆயிரம் ஆயிரம் துறைகள் இருக்கின்றன. எப்படியெல்லாம் அருக்குடை பார்க்கின்றோம். அடிமை வாழ்வை உடைத்து எறிந்தவர்கள், தகர்த்து எறிந்தவர்கள். எப்படி? ஒரு தடவை வருகின்றார்கள் அபு மசூத் அல் பத்ரி என்பவங்க சொல்றாங்க, ஒரு அடிமையை வச்சு, சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இத்தக்குல்லா யா அபா மசூத், அபு மசூதே அல்லாவை பயந்து கொள் அப்படின்னு ஒன்னு திரும்பி பார்க்கறாங்க அல்லாவுடைய தூதர். லல்லாஹு அக்தரு அலைக மின் காலே, நீ இவரிடத்தில் ஆதிக்கம் செலுத்துவதை விட அல்லாஹ் உன் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு ஆற்றல் பெற்றவன் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதரே, ஹுர்ரல்லி வஜஹில்லா, அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக வேண்டிய அவரை நான் விடுதலை செய்து விடுகிறேன். ஆயிரம் ஆயிரம் அடிமைகள் இப்படி விடுதலை செய்யப்பட்டார்கள். நீ இப்படி செய்யவில்லை என்றால் லஃபஹத்துக்கன்னார், நெருப்பு உன்னை கரித்திருக்கும் என்று சொன்னார்கள். அதனால அடிமை வாழ்வை ஒளி தெரிந்த இறை தூதர் ரஹமத்துல்லில் ஆலமீன். சாதிய சனாதானம் இன்றைக்கும் ஒளியலையே. தஞ்சாவூரில் அம்மாப்பேட்டையில் ஒரு சிறுவன், ஒரு இளைஞன் திருடி வருகின்றான். கம்பத்தில் கட்டி வச்சு, கண்ணை கட்டி வச்சு அடிக்கிறான். தாங்க முடியவில்லை, அவன் தற்கொலைக்கு முயற்சி செய்கின்றான். அத்தனை பேருமே ஆதிக்க ஜாதியினர். இவர் தாழ்த்தப்பட்டவர், தலித்து வச்சு சாத்துறாங்க. கடைசியில் அது சொல்லியே அடிக்கிறாங்க, நீ தாழ்த்தப்பட்டவன் என்று அடிக்கின்றார்கள். இன்றைக்கு வரைக்கும் இருக்குதா இல்லையா? இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இஸ்லாத்தின் மீது, கிறிஸ்தவத்தை விட இன்றைக்கு இஸ்லாமியத்தின் மீது இவர்களுக்கு வெறுப்பு. ஏன்? ஒரே ஒரு காரணம்தான், சமத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கின்றது, சகோதரத்துவத்தை போதிக்கின்றது, மனிதன் மனிதனுக்கு அடிமை என்ற அடிமை தலையை அறுத்தறிகின்றது. அதைத்தான் இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கின்றது, இவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை.
அதனாலதான் இஸ்லாத்தின் மீது அதிகமான அளவில் அவர்கள் வெறுப்பு கொள்கின்றார்கள். எந்த அடிப்படையிலாவது இஸ்லாத்தை ஒழிக்கணும், முஸ்லிம்களை ஓய்த்து கட்ட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். நடக்கல. உமா அரசல்நாக்க இல்லா ரஹமத்துல்லில் ஆலமீன் அடிமை தலையை ஒழித்திருந்தவங்க, சமத்துவத்தை கொண்டு வந்தவர்கள், மக்கள்கிட்ட கொண்டு போவோம். விழுப்புரம் பக்கம் சேஷமுத்திரம் 2015 என்ன நடக்குது? மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுத்து விட்டார் தேர் இழுக்கலாம் என்று. சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா காலையில விழிச்சு பார்க்கிறாங்க, அந்த தேர் அப்படியே கொளுத்தப்பட்டு விட்டது. அவர்களுடைய அறியாமை. அந்த மக்களை ஆதிக்க சாதியினர் இரவிலேயே போய் தாக்கியிருக்கின்றார்கள். அத்தனை பேர்களும் ஒரு கற்பிணி பெண்ணு, 7 மாதம் கற்பிணி பெண்ணு துரத்தி வருகின்றார்கள் என்று ஒரு வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. விடிய விடிய 10 மணி நேரம் பயந்தே வீட்டிலேயே, ஏன்னா அவர்களுடைய கையில் பெட்ரோல் குண்டு இருக்கின்றது, உருட்டு கட்டை இருக்கின்றது, அருவாள் இருக்கின்றது. ஏன் அவர்கள் இழுத்த தேரை இவர்கள் இழுக்கின்றார்கள்? இதுதான் இதை துருக்குரான் சொல்கின்றது, இன்ன அவ்வல பைத்தின் உகுயல் இன்னாசில் அல்லதி பிபக்கத்த முபாரகா ஒகுதல்லில் ஆலமீன். உலகத்திலேயே முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம், அது வரக்கத்து செய்யப்பட்டது, அபிவிருத்தி செய்யப்பட்டது. ஒகுதல்லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடியது. வாங்க, நிபந்தனை இறைவன் ஓர் இறைவன் தான் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முகம்மதை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு விட்டால், நீ இந்தியாவில் அல்லது உலகத்தினுடைய வேறு எந்த பகுதியிலும் பள்ளனாக பறையனாக தூற்றப்பட்டிருக்கலாம், சக்கிலியனாக சாணனாக இழிவாக நடத்தப்பட்டிருக்கலாம், நீ இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த பள்ளிவாசலுக்குள் நுழைந்தா என்றால் சவுதி மன்னரும் அதில் வளம் வருவார், சாதாரண குடிமகனும் அங்கு வளம் வருவான். இந்த சமத்துவம், இந்த சகோதரத்துவம், சாதிய ஒழிப்பு முறை, இதுதான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகில உலகத்தாருக்கு அருக்குடை. இன்றைக்கும் பார்க்கின்றோமே, கந்து வட்டியினால நாசமாக போகக்கூடிய மக்கள், அழகிய பொருளாதாரம், இது மாதிரியான ஒரு பொருளாதாரத்தை உலகத்தில் கொண்டு வர முடியாது. பொருளாதார பிரச்சனையினால வீழ்ச்சி அடைந்த லண்டன் உட்பட அத்தனை நாடுகளும் சவுதியை நோக்கி வந்ததா இல்லையா, உங்களுக்கெல்லாம் தெரியுமே. அப்ப என்ன, சவுதியும் முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றவில்லை? அப்படி இருந்தால் எங்கோ போயிருக்கும் உலகம். அப்ப நாங்க பார்க்கிறோம், கந்து வட்டியில இன்றைக்கு சாவறான், வேளாண்மையில விளைச்சல் சாகுபடியில அதுல பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் மடிந்து போய் விடுகின்றான், தற்கொலை செய்து கொள்கின்றான். இதற்கெல்லாம் தீர்வு இஸ்லாத்தில் இருக்கின்றது. உமா அரசல்நாக்க இல்லா ரஹமத்தில் இல்லாலம் என்ற இந்த கொள்கையை நாமும் மக்களிடத்துல அறிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த 2 மாத காலம் பழகியவர்கள், நண்பர்கள், ஒரு குறிப்பிட்ட சாரார் தான், ஒரு குறிப்பிட்ட வகையினர் தான் இந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று இல்லாமல், ட்ரெயினில் போகிறோமா, ஒரு துண்டு பிரச்சாரத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் இந்த 2 மாதம் அவகாசத்தில் இந்த இறை தூதரை கொண்டு போங்க. இன்றைக்கு முகநூலில் பார்க்குறோம், இவருக்கு நன்றி, நாங்கள் முகமதுடைய வாழ்க்கையை படிக்கிறோம் என்று சொல்லதாகவே சொல்லும். அப்போ அதனால் கொண்டு போவோம், அந்த இறை தூதருடைய அந்த செய்தி, அந்த தீ பரவட்டும், நிச்சயமாக அவர்களையும் இந்த இறை தூதரின்பால் ஈர்க்கும், இழுக்கும் இந்த பிரச்சாரம் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்து உடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். ஆகிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.